ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கோவித் யாம்னிஸ் கிச்சன் இன்றைக்கி என்னோடய கிச்சனில் பாவக்காய் பிக்கல் எப்படி செய்யுறதுன்னு சொல்லப் போகிறேன் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நான் புளிப்புக்காக எதுவுமே போட போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நீங்கள் இந்த ஊருக்காவை ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் பாவக்காய் கொஞ்சம் குக்கான போதும் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகணுன்றது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாவக்காவை டீப் ஃப்ரை பண்ணுறதால நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் குக்காகிடுச்சு அதை நான் எடுத்துடுறேன் அதே போல் இன்னொரு பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பாவக்காவை ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு நிறைய இழுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே சேருங்க தேவையான அளவு மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸாக கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் பாவக்காய் ரெசிபிஸ் எது பண்ணாலும் வெல்லம் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரை பண்ண ஆயிலே இருக்கு இல்லைங்களா அதையே ஆட் பண்ணுறேன் ஏன்னா பிக்கல்னால் நல்லா ஆயில் இருக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் பாவக்காய் கிரேவிஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஸ்பூன் கேட்டு சாப்பிடுவாங்க இந்த பிக்கில் ஒயிட் ரைஸில் கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் கேர்ல்டு ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் அப்புறம் உங்களோட ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்